வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து கடைசியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நகைக்கடன் தள்ளுபடி அதிரடி அறிவிப்பு. இன்று நகைக்கடன் தள்ளுபடியில் ஒரு புதிய திருப்பம். கூட்டுற வங்கிகள், தனியார் வங்கிகள், தேசிய வங்கிகளுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுற வங்கிகளை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தமிழக பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. பல்வேறு நிபந்தனைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி வந்து கிடைக்குமா, அல்லது நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பல்வேறு தகவல்களை, அதாவது தனியார் வங்கிகள், தேசிய வங்கிகள், மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வங்கிகளுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். கூட்டு வங்கிகள், கூட்டுற வங்கியின் கீழ் செயல்படக்கூடிய வங்கிகளான மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள், அடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், இது மாதிரியான பல்வேறு வங்கிகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், ஸோ இது மாதிரியான வங்கிகள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வங்கிகளுக்கு வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு வந்து தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிபந்தனைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனம், கார் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி ஆஃபீஸ் மூலமாக வந்து அவங்க வந்து கணக்கிட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பயிர் கடன் அல்லது வந்து நகைக்கடன் வைத்து வந்து உங்களுக்கு வந்து பயிர்கடன் வந்து தள்ளுபடி ஆயிருக்கா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா அல்லது கூட்டுறவு சங்க ஊழியரா, அரசு ஊழியர்களுடைய உறவினரா, அல்லது குடும்பத்தில் வேறு நபர்கள் வந்து கடன் பெற்றிருக்காங்களா, சிறு குறு பெரு விவசாயியா, எவ்வளோ கடன் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற தகவலை வந்து சேகரிச்சுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவரம் முழுமையாக சேகரிக்கப்பட்ட பிறகு கூட்டுறவு கடன் தள்ளுபடி அளிக்க நிபந்தனைகள் அறிவிக்கப்படும் அப்படின்னும், அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் நிலையை, அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனம், கார் வச்சுருக்காங்களா அப்படின்னும், அடுத்தது ஏற்கனவே கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படாது அப்படின்னு வந்து அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மில் வந்து இது மாதிரியான பல்வேறு டீட்டெயில்ஸ் வந்து, நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கடன் தொகை வந்து பெற்றிருக்கீங்க, அதுக்கு வட்டி எவ்வளோ, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டில் வச்சுருக்கீங்க, எந்த டேட்டில் வந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு வட்டி வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான தகவலெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிபந்தனைகளெல்லாம் வந்து விரிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிபந்தனைகளும் வந்து எல்லாமே வந்து அந்த 3 ஃபார்ம்லேயே வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கூட்டுறவு வங்கிகளில் வந்து நீங்கள் நகைக்கடன் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 5 சவரன் 5 சவரனுக்கும் குறைவாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி வந்து அவங்களே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த நிலவரம் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து இது மாதிரியான தகவலையும் வச்சு இந்த நிபந்தனைகள் மூலமாக வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்தது மட்டும்தான் வந்து நகைக்கடன் வந்து கிடைக்கும் தள்ளுபடி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நிபந்தனையின் கீழே நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி வந்து கிடைக்காது, சரிங்களா? ஸோ இந்த குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த நிபந்தனையின் கீழே வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க தள்ளுபடி வந்து கிடைக்காது. உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணாவே வந்து தள்ளுபடி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நிபந்தனைகளின் படி வந்து நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து அவங்களுக்கு சொல்லணும். அப்படி வந்து அவங்க ஃபோன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் அறியில நீங்கள் வந்து எங்கே வந்து வாங்கியிருந்தீங்களோ, ஸோ நகைக்கடன் பெற்ற வங்கிக்கு உடனே சென்றுட்டு நீங்கள் வந்து அந்த 3 ஃபார்ம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை வந்து அவங்க தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அது மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ உடனடியாக வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து விரைவில் வந்து இதற்கான அரசாணை வந்து வெளியாகும். இதுதான் வந்து கூட்டுறவு வங்கிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டு. இதில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து டீட்டெயில் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய வங்கியில் வந்து போயிட்டு தொடர்பு கொண்டுட்டு உங்களுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் வங்கிகள் அண்ட் தேசிய வங்கிகளான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிண்டிகேட் பேங்க், ஸோ இது மாதிரியான பேங்க் எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரைவேட் வங்கியிலும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஐஓபி வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகுமா, கனரா பேங்க் ஆகுமா, எஸ்பிஐ ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வந்து அவங்க சொன்னது எல்லாமே கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு வங்கியின் கீழே செயல்படக்கூடிய வங்கிகளுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு பேட்டியிலையும் வந்து அவங்க வந்து பிரைவேட் வங்கிகளுக்கோ தேசிய வங்கிகளுக்கோ வந்து அவங்க சொல்லலை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வந்து
இந்த கொரோனா காலகட்டங்களுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பல்வேறு கட்டமாக வந்து விவசாய சங்கங்களும் சரி, ஸோ அவங்க எல்லாமே வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ நாமளும் வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 1100, இது வந்து சிஎம் செல் ஸ்பெஷல் செல் நம்பர் 1100, சரிங்களா, 1100. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் வந்து சப்போஸ் தனியார் வங்கியிலேயோ இல்லை வந்து தேசிய வங்கியிலேயோ நீங்கள் வந்து நகை கடன் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கோரிக்கை வைங்க. கூட்டுற வங்கியில் மட்டும்தான் வந்து இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கும் வந்து தள்ளுபடி செய்யணும். ஸோ கூட்டுற வங்கிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான தேசிய வங்கிகளுக்கெல்லாம் வந்து விவசாய கடனை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நகை கடனும் வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோரிக்கை வைங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் வந்து தேசிய வங்கியிலையும் பிரைவேட் வங்கியிலையும் மட்டும்தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா கல்வி கடனை வந்து கூட்டுற வங்கியில் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து அதுலேயும் வந்து தள்ளுபடி செய்கிற போது உங்களுக்கும் வந்து தள்ளுபடி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து தேசிய வங்கியில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நகை கடன் 1100 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கோரிக்கையிலையும் மட்டும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 6 சவரன் வரைக்கும் வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து கோரிக்கை வைக்கலாம். ஸோ 6 சவரன் வரைக்கும் வந்து நகை கடன் வந்து தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கோரிக்கையை வந்து வைங்க. இது மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.